ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் நிறைய மர்மமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். இந்த மர்மத்திற்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ற கேள்விக்கு விடையை தேடி அலைஞ்சோம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத நிறைய மர்ம நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மர்மமான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறோம். 1959 ஆண்டு அது. இடம் ரஷ்யாவோட வடக்கு பகுதியில் உள்ள உறைய வைக்கும் பனி படர்ந்த ஒரு மலை. மலை ஏறக்கூடிய ஒரு சாகச குழு ஒன்று அந்த பயங்கர குளிர் சூழ்ந்த பனிமலை அடிவாரத்தை வந்து அடைஞ்சிருந்தாங்க. அன்னைக்கு தேதி ஜனவரி 31. 9 பேர் கொண்ட இளைஞர்கள் கூட்டம் அது. அவங்க எல்லாருமே ரஷ்யாவை சேர்ந்த உரல் பாலிடெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த மாணவர்கள். அவங்களில் டைல் டைவ் அப்படின்ற 23 வயது மாணவன் தான் அந்த டீமோட லீடர். இந்த ஸ்டூடெண்ட் டீம்ஸ் ஏன் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஹைக்கர்ஸ்க்கான Grade 2 குவாலிஃபை பெற்றவங்க. இந்த மலையை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு Grade 3 சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதனால தான் இவங்க எல்லாருமே 5 டேஸ் ட்ராவல் பண்ணி ஹோலட் சைக்கிள் அப்படின்ற இந்த மலையை வந்து அடைஞ்சிருக்காங்க. ஹோலட் சைக்கிள் அப்படின்ற ரஷ்ய பேரோட ஆங்கில அர்த்தம் என்னென்னா டெட் மவுண்டைன். இந்த மலையோட அடிவாரத்தில் தங்களுக்கு தேவையான உணவு கருவிகள் எல்லாத்தையுமே தயார் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பிப்ரவரி 1 அவங்க அந்த மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மலையை கடந்து அவங்க செல்ல இருக்கக்கூடிய இலக்கை நிற்காமல் கடந்து செல்லணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளான். அங்கே ரீச் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு டே நைட் அங்கே ஒரு கேம்ப் போட்டு அவங்க தங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அவங்க நடக்கவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு இரவு கடுமையான பனிப்பொழிவால் அவங்களோட பாதை அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமையே மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ தான் அவங்களோட தவறையும் அவங்க உணர ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க இருக்க இடத்துலையே ஒரு டென்ட் போட்டு தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த 9 பேர் கொண்ட குழு அன்னைக்கு தங்களோட வாழ்நாளில் கடைசி இரவு அப்படின்னு தெரியாமையே அன்னைக்கு இரவு அங்கே தங்க ஆரம்பித்தாங்க. ஆமாம், அடுத்த நாள் அவங்களில் ஒருத்தங்க கூட உயிரோடு இல்லை. அவங்களோட பிணத்தை ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டுபிடித்த போது மக்களுக்கு எக்கச்சக்க ஆச்சரியமும் மர்மமும் காத்து கிடந்தது. அவங்க எல்லாத்தோட பிணத்தையும் தேடி ஒரு குழு அலைய ஆரம்பிச்சிச்சு. முதல்ல கிடச்ச 6 பேரோட பிணத்துலையும் உயிரை கொல்லக்கூடிய எந்த ஒரு காயமும் அவங்க உடம்புல இல்லை. அவங்க எல்லாமே ஹைப்போதெர்மியா, அதாவது குளிரால் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதில் ஒருவருக்கு மட்டும் கபாலத்தில் லேசாக விரிசல் இருந்துச்சு. ஆனால் அது உயிரை குடிக்க போதுமானதாக இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் மீதி 3 பிணங்களை அவங்க கண்டுபிடிச்ச போது தான் அவங்க பார்த்த விஷயம் அவங்க எல்லாத்தையுமே பித்து பிடிக்க வச்சுச்சு. அங்கே நடந்திருக்க விஷயத்த விளக்க முடியாமல் ஒரு மர்ம சம்பவமாகவே இருந்துச்சு. அந்த 3 பிணங்களில் ஒருவரோட மண்டை பிளந்திருந்துச்சு. இருவருக்கு நெஞ்சு எலும்பு நொறுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னான்னா, அந்த நொறுக்குனதுக்கான அடையாளமாக அந்த உடலில் வெளிக்காயங்கள் எதுவுமே இல்லை. அந்த பாதிப்பை ஆராய்ஞ்சு பார்த்த டாக்டர்கள், இந்த அளவு நெஞ்செலும்பை நொறுக்க செய்ய மனுஷனால் முடியவே முடியாது, குறைஞ்சது ஒரு கார் அளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தால் தாக்கியிருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு நெஞ்செலும்பை நொறுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல அவங்களோட காலடி தடத்தை தவிர வேற எந்த ஒரு காலடி தடயமும் பதிவே இல்லாமல் இருந்துச்சு. அந்த குழுவில் டப் யூனினா அப்படின்ற ஒரு பெண்ணோட பிணத்தை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் இன்னும் பல அதிர்ச்சியான விஷயங்கள் காத்திருந்துச்சு. அந்த பிணத்தில் நாக்கு துண்டிக்கப்பட்டிருந்துச்சு, மேலும் ஒரு கண்ணை காணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட முகத்திலிருந்து தோல் கொஞ்சம் பிச்சு எடுக்கப்பட்டிருந்துச்சு, மேலும் மண்டை ஓட்டில் சிறு பகுதி உடச்சி எடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மர்ம மரணத்தை சரியாக விளக்க முடியாமல் நிபுணர்கள் திணறி போயிருந்தாங்க. அவங்களோட பிணங்களும் ஒரே இடத்துல கிடைக்கவே இல்லை, சம்மந்தம் இல்லாமல் வேறு வேறு இடத்துல கிடச்சிச்சு. அதில் ஒருத்தனோட உடல் பாதி புதைக்கப்பட்டு இன்னும் நிறையா குழப்பத்தை உண்டாங்க. இன்னொரு விசித்திரமான சம்பவமும் இருந்துச்சு. அவங்க எல்லாருமே அவங்க வியர் பண்ணிருந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி ஒருத்தங்களோட ட்ரெஸ்ஸை இன்னொருத்தங்க போட்டிருந்தாங்க. அவங்க தங்கியிருந்த டென்ட்டு உள் பக்கமாக கிழிக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களோட காலடி தடங்கள் அவங்க அர்த்த ராத்திரியில் திடீர்னு டெண்டை கிழிச்சிக்கிட்டு வெளியே ஓடி வந்திருப்பதா காட்டுச்சு. நன்கு சாப்பிட்டு தூங்கிய அந்த குழு திடீர்னு நள்ளிரவில் டெண்டை கத்தியால் கிழிச்சிக்கிட்டு வெளியேற வேண்டிய தேவை என்ன? அந்த குழுவுக்கு நள்ளிரவில் நடந்த மர்மம் பயங்கரம்தான் என்ன? மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி கொண்டு அவங்களோட நெஞ்சை நொறுக்கி
காலடி தடங்கூட தெரியாமல் அவங்கள வேட்டையாடி நாக்கை அறுத்து கண்ணை நோண்டி சில பேரை சில அடி ஆழம் பூமியில் புதைச்சி அவங்களோட உடையை அவங்கவுங்களுக்குள்ளேயே மாற்றி போட வச்சு அந்த கொடூர விசித்திர செயலை செஞ்சது யாரு? அல்லது இந்த கேள்விகள் எதுக்குமே கடைசி வரைக்கும் யாராலையும் விளக்கம் கொடுக்க முடியாமல் இந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மம் முடிச்சாவே இருக்கு. எக்கச்சக்க யூகங்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கு. அங்கே வாழக்கூடிய மான்சி இன மக்களால் இவங்க தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த அளவு ஒரு காரோட அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்து நெஞ்சை நொறுக்கி கொள்ளக்கூடிய மனித சக்திக்கு அப்பாற்பட்டு அந்த இடத்துல எந்த ஒரு காலடி தடமுமே இல்லை அப்படின்றது அதுக்கான ஒரு வாய்ப்பை இல்லை அப்படின்னு மறுக்குது. இதை ஏதோ ஒரு கொடூர விலங்கு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும் போது அங்கே எகெயின் காலடி தடம் இல்லை அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. குளிர் அதிகமாகி எல்லாரும் திடீர்னு பைத்தியம் பிடிச்சி மண்ணில் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்லுது. ஆனால் காணாமல் போன அந்த கண், அந்த பொண்ணோட நாக்கு, இது எல்லாமே தியரிக்கு பொருந்தி வரவே இல்லை. மலை சரிவுகளில் அவங்க தங்கியிருக்கும்போது ஏதோ இன்ஃப்ரா சவுண்ட் ஒரு தாக்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு திகில் தியரியும் சொல்லப்படுது. அதாவது நைட் டைமில் மலை சிகரங்களில் ஒரு வகையான ஒளி எதிரொலிக்குமா, அதை கேட்டுட்டா மனுஷன் தன்னோட மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியம் பிடிச்சவனா மாறிடுவான் அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஒருத்தங்களும் அவங்களோட யூகங்களையும் சில தியரியையும் சொல்லும்போது அந்த -25 டிகிரி குளிரில் அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்றத யாராலையும் இன்னைக்கு வரைக்கும் விளக்க முடியவே இல்லை. இந்த இன்சிடெண்ட்டில் இன்னொரு அதிர்ஷ்டசாலி பற்றியும் நான் சொல்லி ஆகணும். அவனோட பேர் யூரி உடின். அதாவது 9 பேர் கொண்ட குழுவில் 10வது ஆளாக இவனும் இருந்தான். ஆனால் மலையேற ஸ்டார்ட் பண்ண போகும்போது இவனுக்கு உடம்பு முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுனால இவன் அங்கே போகலை. இவன்கிட்ட பின்னாளில் பேட்டி எடுக்கும்போது, நான் கடவுளை காண நேர்ந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அன்னைக்கு நைட்டு என் நண்பர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சரியா இந்த சம்பவம் நடந்த அதே நேரம் சம்பவ இடத்துலேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு மலையேறும் குழு ஒன்று சம்பவம் நடந்த இடத்துல வானத்தில் மர்மமான ஆரஞ்சு நிற வட்ட வடிவ அமைப்பு ஒன்று நாங்கள் பார்த்ததா பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வர அப்படிப்பட்ட ஆரஞ்சு வட்டங்களை பார்த்ததா இன்னும் சில பேரும் பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. அதில் சில இராணுவ ஆட்களும் கூட அடக்கம். ரஷ்யாவில் நடந்த இந்த சம்பவம் டைல் ஆஃப் பாஸ் இன்சிடெண்ட் அப்படின்ற பெயரில் பிற்காலத்தில் ரொம்பவும் புகழ்பெற்ற சம்பவமாக இருந்துச்சு. அன்னைக்கு நைட் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும், இது மாதிரி மர்மமான சில நிகழ்வுகள் உங்களை சுற்றி நடந்துருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.